இந்திய எழுவப்படகுக்கு இங்கால ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க கூடாது, அதான் என்னுடைய நிலப்பாடு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அதில் ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்கிறேன். அதை தடுக்கிறதுக்கு நான் என்னாலான பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்திய எழுவப்படகை தடுக்கிறதுக்காக நான் பல முயற்சிகள் இருக்குது. ஒன்று, ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகள், அதாவது இந்திய தலைவர்களோட, தமிழ்நாட்டு தலைவர்களோட, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட இது சம்பந்தமாக நேரிலையும் தொலைபேசி கூடாகவும் கடிதங்கள் கூடாகவும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ கிட்டடியில் இந்திய வெளிவர அமைச்சர் வந்திருந்தவர், அவர்கிட்டையும் எங்களோட நிலப்பாட்டை விளங்கப்படுத்தி இருந்தனர். அதுபோல இந்தியாவினுடைய ராஜாங்க கடத்தொழிலோட சம்பந்தப்பட்ட ராஜாங்க அமைச்சர் டாக்டர் முருகன், மற்ற தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை, இவையெல்லாம் வந்திருந்தவர். ஒரு வினாடி கூட இங்கால அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, லைசன்ஸும் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு வினாடி கூட விட முடியாது என்று சொன்னால் அது லைசன்ஸும் உள்ளடங்கலாகத்தான் இருக்க முடியும். அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த அந்த ராஜாங்க அமைச்சர் டாக்டர் முருகன், மற்றது தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை, அப்போ அவையில் என்னோட கதை கேட்கல கேட்டுச்சுன்னா ஒரு என்னுடைய நல்லெண்ணத்தை காட்ட சொல்லி, அந்த நான் தான் அவைகளுக்கு பிரச்சனை என்று அவைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய நல்லெண்ணத்தை தங்களுக்கு வெளிப்படுத்த சொல்லி கைது செய்யப்பட்ட அரசுடைமை ஆக்கிய 10 படகுகளை தங்கள்கிட்ட கையளிக்க சொல்லி, அப்போ நான் சொன்னேன் அது உங்களுடைய நல்லெண்ணம், நல்லெண்ணம் தொடர்பான நீங்கள் என்கிட்ட வைக்கிற கோரிக்கை. அதுமாதிரி நான் உங்கள்கிட்ட எங்களுடைய நல்லெண்ணம் சம்பந்தமாக வைக்கிற கோரிக்கை, குறைஞ்சது 6 மாதத்துக்கு உங்களுடைய தலைக்கறுப்பு இங்கால வர தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் உறுதிப்படுத்தினால், 6 மாதத்துக்கு உறுதிப்படுத்தினால், அதுக்கு பிறகு இந்த கைப்பற்றப்பட்ட சட்டோடமாக ஆக்கின படகுகளை தரலாம். அப்போ இன்னும் நான் அதில் தெளிவாக இருக்கிறேன், அதில் உறுதியாக இருக்கிறேன். அப்போ ஒன்று ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகள், என்றாவது வேறு நாடு, நாங்கள் வேறு நாடுன்ற வகையில். ரெண்டாவது நட்பு ரீதியான அணுகுமுறைகள். அப்போ இந்திய எழுவப்படகை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி ராஜதந்திர ரீதியில் இப்போ 20 வருஷத்துக்கு மேலே போகுது, இன்னும் தீர்மான பாடில்லை. நட்பு ரீதியான அணுகுமுறைகள், சட்ட ரீதியான அணுகுமுறை, எங்கட மக்கள் எல்லையோரங்களில் போய் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அப்போ தான் வெளி உலகுக்கு போகும். அந்த கதை வெளி உலகுக்கு போகும், இந்திய ஊடகங்களில் வரும். அப்போ அந்த மக்களுக்கு தெரியுமோ இது இங்கே இருக்கிற மக்களுடைய, தமிழ் மக்களுடைய, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை, தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைன்னு அந்த கதை அங்கே போகும். அதுக்குள்ளாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை நிற்பாட்டலாமே ஒழிய வேறு எந்த வகையிலையும் இல்லை.